வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் வந்துட்டு இலங்கைக்கு வர்றது வந்துட்டு அதிகமண்டே சொல்லலாம். உண்மையான பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளியில் போகிறவங்க வந்துட்டு எரிபொருள் இல்லை, பையனாங்களை ஃபோன் கேட்குறேன், நம்ம பெட்ரோலை போகணும், ஒரு லிட்டர் 4500 ரூபா எடுக்கலாம்ன்ற மாதிரி. சரி, கொழும்புல அந்த பிரச்சனை, நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கி அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு ஓடிடலாம்ன்ற மாதிரி யோசிச்சிங்கன்னு சொன்னால், அங்கேயும் ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால், போனாம் கிருஷ்ணா நாங்கள் வரையிலன்னு சொல்லி போட்டு மாலத்தீவுக்கு அவர் ரூட்டை மாற்றிட்டேன் மாதிரி சொல்லியிருந்தார். அண்ணா அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போய் வரால ஏற்றிட்டு வர வேண்டியிருக்கு, நீங்கள் எவ்வளோ அடிப்பீங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வெளிநாட்டிலேருந்து வந்தோம், எங்கட பிள்ளைகளெல்லாம் அங்கே இருக்கணும், நாங்கள் இப்போ போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். அங்கே அண்ட் எங்கள்கிட்ட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இது வந்துட்டு எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சார். அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள்கிட்ட வீட்டு தான். இன்றைக்கு இன்னும் ஒரு தடவை நான் வந்துட்டு கிருஷ்ணா தான் அப்படின்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முடிவெட்டிட்டு வந்து தம்பியோட நான் கால் பண்ணியிருந்தேன். அப்போ தம்பி, என்ன நான் இப்படி முடிவெட்டியிருக்கிறீங்க, மீசை ஒன்றையும் காணோம்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதே ஃபீல் வந்துட்டு எங்களோட வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக. கேட்க நினைப்பீங்க, தம்பி எங்கிற உண்டைய மண்டையை கொடுத்தீங்கன்ற மாதிரி. ஸோ உங்களுக்கும் அதை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், சலூன் நடந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் தான். தம்பியா கொஞ்சம் மீசையை குறைச்சி விடான்னு சொல்ல, அவன் வந்துட்டு என்னோட கதைச்சு கொண்டு அப்படியே பிடிச்சி சொன்னோம், ஐயோ அண்ணன் கிளிப்பை போடான் பிடிச்சி விட்டான்னு சொல்லி நான் சொன்னேன். சரி, நீ என்ன ஆறுது, அப்படியே இருக்கட்டும் விடன்னு சொல்லி. ஸோ அதனால தான் இப்படி ஒரு கெட்ட பந்த சரிதானே. ஓகே, அது அப்படியே ஒரு பக்கம் இருக்க, இந்த வீடியோவில் தம்னையில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த வீடியோவில் அவர் பயனுள்ள விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்பி வந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ முடிவில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயம் ஒன்று கிடைக்கும் சரிதானே. ஸோ அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் யோசிப்பீங்க, என்ன தம்பி கிருஷ்ணா இப்போ கொஞ்ச நாளாக வீட்டுக்குள்ளேயும் ஊருக்குள்ளேயுமே சுற்றி கொண்டு தெரியுறீங்க, வெளியில் போகிற பாட்டை காணலையேன்னு சொல்லி. உண்மையான பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளியில் போகிறவங்க வந்துட்டு எரிபொருள் இல்லை, அதுதான் மெயின் ரீசன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 13-14 நாள் வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் ஒரு பெட்ரோல் செட்டுக்குமே வந்துட்டு பெட்ரோலோ டீசலோ வந்துட்டு வேறு இல்லை, அதுவும் முக்கியமாக வந்துட்டு பொதுமக்களுக்கு வந்துட்டு அடிக்கவே இல்லை. ஸோ இதுதான் பிரச்சனை. அடி ஓடுவோமே போய்க்கொள்ளையில் அந்த நிலைமை. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரே ஒரு கவலை என்ன, அந்த உதவிக்கு அந்த சொல்லி அக்கள் கால் பண்ணிவிடும். நிறைய கஷ்டப்பட்ட மக்கள் வந்துட்டு எங்கள்ட வீடியோக்களை பார்த்துட்டு வந்துட்டு கால் பண்ணி, இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது தம்பி, உங்களை வந்துருக்க பார்க்கல மானுக்கு அப்படின்னா. ஸோ கேட்குறப்ப ஒரு கவலையாக இருக்கும், போயிட்டு பார்த்துக்கொள்ள இல்லாமல் ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி. அதே நேரம் அவையில் இனியில் எனக்கு கஷ்டம் தெரிஞ்சால், உண்மையிலேயே ஃபோன்லேயே கதைச்சி யாருடைய எனக்கு கதைச்சி அவர் ஹெல்ப் பண்ணி செஞ்சு கொடுக்கலும், இருந்தாலும் நேரில் போய் பார்த்து தான் அவன் இந்த உண்மையான நிலவரங்கள் அறியலாமன்றக்காண்டி அதை வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவன் நேரில் போய் பார்த்தாலே நிறைய பேர் வந்துட்டு ஏமாற்ற இணைக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஃபோனில் கதைக்கிறத நம்பி மட்டும் செய்யவுமே இல்லாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பெட்ரோல் பிரச்சனை வந்துட்டு பயங்கர ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 10ஆம் தேதி இப்போ வந்துட்டு பெட்ரோல் வருமான மாதிரி சொல்லிச்சுன்னா, ஆனால் இன்றைக்கு இது வரைக்கும் வந்துட்டு பெட்ரோலுக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்கல. உதாரணமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிளக்கில் விட இங்கேயே அவடத்து அவசரத்துக்கு வாங்கிட்டு எடுத்து போகும்னு பார்த்தா அதுவும் சரி வராயன்னு சொன்னால், இன்றைக்கெலாம் நான் சலூனில் வந்து முடிவெட்டிட்டுருக்கப்போ வந்துட்டு ஒரு பையன் நாங்களை ஃபோன் கேட்குறேன், நம்ம பெட்ரோலை போகணும், 1 லிட்டர் 4500 ரூபா எடுக்கலாம்ன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி 4500 ரூபாக்கெல்லாம் வந்துட்டு பெட்ரோல் வண்டி ஓடவே மனசு வர, ஐயோ முடியப்போன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குப்பாக நாங்கள் சைக்கிள்லேயே வந்துட்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன செய்யலாமோ அதை செய்யலாம்ன்ற மாதிரி தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, வந்துட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க, இப்போ கொழும்புலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைகளாக போய் கொண்டிருக்குது பிரச்சனைகள் எல்லாம். ஸோ இத்தனைக்கு தம்பி கொழும்பு போயிருப்பியடாப்பா, வீடியோ எடுக்கிறகேன்னு போயிலன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், கொழும்புக்கு வந்துட்டு போகக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கேருந்து முந்தைய ஓமலா கொழும்புக்கு பிறகு 1400 ரூபா 1200 ரூபாவில் ஆரம்பித்த பஸ் கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு கிழமைக்கு முன்னே கூட நான் போயிட்டு வந்தேன், 2500 ரூபா கொடுத்து போனான். ஆனால் இந்தியா நிலைமையில் வந்துட்டு இன்றைக்கு ஈவினிங் நான் கால் பண்ணி கேட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்புக்கு போகிறக்கான பஸ் கட்டணம் வந்துட்டு 5000 ரூபா வந்துட்டு அதிகரிச்சிட்டோம். ஸோ இவன் 5000 கொடுத்து போனாலுமே கூட நாங்கள் இடத்துல இறங்கிட்டோம்னு சொன்னால், அந்த இடத்துல இருந்துட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறக்கு வந்துட்டு ஆட்டோ ஒன்று பிடிச்சிக்கொள்ளக்கூடிய மாதிரி நிலைமை இல்லைன்னு சொன்னால், எங்கேயுமே வந்துட்டு பெட்ரோல் இல்லை, அப்படியே ஆட்டோக்காரர்களுமே ஓடுறது இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், 1-2 ஆட்டோவை பிடிச்சாலும் கூட 1 கிலோமீட்டர் வந்துட்டு 150-200 ரூபா மட்டும் வடிக்கிறேன். அதனால் ஒரு 10 கிலோமீட்டர் போகிறதா இருந்தாலும் எங்களுக்கு 2000க்கு மேலே ஒரு கட்டணம் கொண்டு வரும். ஸோ அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடி இருக்குது, அது மட்டும் இல்லை கேப்பியூ அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் போய்கொண்டிருக்கக்கூடிய ஷோலி வேணாம் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நான் பேசாமல் வீட்டிலே இருக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாத கடைசிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடைசி ஆண்டியில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கூடுதலாக வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் வந்துட்டு இலங்கைக்கு வர்றது வந்துட்டு அதிகமண்டே சொல்லலாம். இவன் என்னோட கதைக்கிறாக்கள் கூட நிறைய பேர் சொல்கிற விஷயம், தம்பி இந்த மாத கடைசியில் வாரம், 20ஆம் தேதி வாரம், 21ஆம் தேதி வாரம் என்று சொல்லிவினம். அப்போ நானும் யோசிப்பேன், நீங்கள் வந்து என்ன தான் செய்ய போகிறீங்களோ தெரியாண்ட மாதிரி யோசிப்பேன். இருந்தாலும் வந்துட்டு அபசகுணமாக கதைக்கக்கூட அப்படின்ற காண்டி அவையில் எதுவும் ஒரு ஹெல்ப்பாக கேட்டால் நான் வந்துட்டு அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுற மாதிரி சில விஷயங்களை கதைப்பேன். அப்போ உதாரணமாக வந்துட்டு
வெளிநாட்டிலேருந்து வர்றாங்களோ கூட யோசிப்பீங்க, கொழும்புல எப்படியெல்லாம் பிரச்சனை போகுது, போகலாமா யாழ்ப்பாணம் போகலாமான்னு கூட யோசிச்சிங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சரி கொழும்புல அந்த பிரச்சனை நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கி அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு ஓடிடலாம்ன்ற மாதிரி யோசிச்சிங்கன்னு சொன்னால் அங்கேயும் ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் யாழ்ப்பாணம் வரக்கான போக்குவரத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றுக்கும். ஸோ அதை பற்றி தான் மெயினாக இந்த வீடியோலேயே நான் கதை பண்ணுறக்காண்டி வந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறக்கு வந்துட்டு வேன் ரேட்டெல்லாம் வந்து சரியாக கூடிட்டேன்னு சொல்லலாம். முந்தி இருந்த விட ஒரு 4-5 மடங்கு அதிகரிச்சிட்டேன்டே சொல்லலாம். உதாரணமாக ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி 20,000-30,000 இந்த ரேட்டெல்லாம் இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டு ஒரு ஆளை ஏற்றிட்டு வரக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1,00,000-1.5 லட்சம் மட்டும் கேட்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் கால் பண்ணி கேட்டுட்டு தான் வந்து உங்களோட கதைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தினேன். உதாரணமாக வந்துட்டு ஒரு இப்போ 5 நாளைக்கு முன்னே நான் வந்து ஒரு ஆளை கால் பண்ணி கேட்டேன், அண்ணா இப்படி ஏர்போர்ட்டுக்கு போய் ஒரு ஆளை ஏற்றிட்டு வர வேண்டியிருக்கு, நீங்கள் எவ்வளோ அடிப்பீங்கன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லியிருந்தார், தம்பி டீசல் வந்துட்டு தம்பி 1 லிட்டர் 1,500 படி தாங்கோ, அதுக்கு மேலே அதிகமாக வேனுக்கு வந்துட்டு 50,000 தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார். இப்போ உதாரணமாக வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 60 லிட்டர் டீசலுக்குள்ளே தேவை. சார் நாங்கள் 80 லிட்டர் தேவை வேண்டி வச்சாலும் 1,500 அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 லிட்டர் டீசலுக்கே 1,20,000 பேரும் அங்கே நீங்கள் 50,000 கொடுக்க போனீங்கன்னு சொன்னால் 1,70,000 மட்டும் வந்துடும். ஸோ உண்மையிலே அந்த மாதிரி தான் ரேட் போகுதுன்னு சொன்னால் எல்லாருமே பிளாக்கில் வண்டி தான் வந்துட்டு வேன் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சில பேர் வந்துட்டு 1:30, 1:20, 1:10 அந்த மாதிரி ஓடுறாக்களுமே இருக்குது சார் தானே. ஸோ இப்படியான ஒரு பிரச்சனையில் வந்துட்டு வெளிநாட்டுக்கார் வரைக்க கொஞ்சம் யோசிக்கணும் சொன்னால் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை கொண்டே இப்படி வேனுகளுக்காண்டி எல்லாம் நிறைய கொடுக்க வேண்டி இருக்கேன். உதாரணமாக நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வீட்டை போய் இறங்குறதுக்கே இப்படி ஒரு ரேட் போகுதுன்னு சொன்னால் இனி நாங்கள் ஊரில் போயிட்டு என்னென்ன இடத்து போகிறது, ஒரு சொந்தக்கார் வீட்டை போகிறது, ஒரு இடத்த பார்க்க போகிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க. ஈவன் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணாவரால் வந்துட்டு வாரன்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு டீசல் பிரச்சனையை வந்துட்டு அறிவித்த பிறகு போனாம் கிருஷ்ணா நாங்கள் வரையலைன்னு சொல்லி போட்டு மாலதீவுக்கு அவர் ரூட்டை மாற்றிட்டேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இப்படியான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு ஆறுதல் ஒன்று கிடைக்கணுன்ற கண்டிப்பாக நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்துட்டு நான் இப்போ சொல்ல போகிற விடயத்தை வந்துட்டு ஏற்கனவே எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு பயன்பெறும் அப்படின்ற கண்டி தான் நான் இதை சொல்கிறேன். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கொழும்புக்கு வந்து கொழும்புலேருந்து ஜஃப்னாக்கு வரக்கு நீங்கள் எப்படியாவது வேணும்னு யார் மூலமாக அரேஞ்ச் பண்ணத்தான் வரும். இவன் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் தனியாக வந்தால் பஸ்ஸில் கூட வரலாம், கொஞ்சம் கஷ்டம் குறைக்க நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திருப்ப வந்துட்டு இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கோ ஏர்போர்ட்டுக்கோ கொழும்புக்கோ வந்து போக வேண்டிய ஒரு தேவை இருக்குமா இருந்தால் அதுக்கான எரிபொருள் பிரச்சனையை வந்துட்டு ஒரு கொஞ்சம் குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படின்னு சொன்னால் இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு இங்கே வந்தாக்களுக்கு வந்துட்டு அவைய ரிட்டர்ன் போகிறதுக்கான டீசலை வந்துட்டு லீகலாக வந்துட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மெத்தட் வந்துட்டு இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே கச்சேரியில் நீங்கள் போய்ட்டு, அதாவது நீங்கள் வெளியேறதுக்கு ஒரு இங்கேருந்து போகிறதுக்கு 48 மாதத்துக்கு முன்னே வந்துட்டு நீங்கள் கச்சேரியில் கொண்டு உங்களோட உரிய ஆவணங்களை சப்மிட் பண்ணி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் வந்து எழுதுறீங்க. அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வெளிநாட்டிலேருந்து வந்தோம், எங்கள்ட பிள்ளைகளெல்லாம் அங்கே இருக்கணும், நாங்கள் இப்போ போக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம், எரிபொருள் காரணமாக வந்து சரியாக அவதி விட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு எரிபொருளை தந்து உதவுங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் நீங்கள் எழுதி கொடுப்பீங்களா இருந்தால் மாவட்ட செயலாளர்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் வந்துட்டு கையெழுத்து வச்சு தருவார், ஓகே உங்களுக்கான டீசல் வந்துட்டு நாங்கள் தரலாம்ன்ற மாதிரிக்கு. உதாரணமாக 60 லிட்டர் தான் மேக்ஸிமம் கொடுப்பினு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை கொண்டு போயிட்டு இப்போ எங்கே டீசல் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் IOCலேயும் அடுத்து வந்துட்டு டிப்போக்கள்லேயும் வந்துட்டு அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ டிப்போக்கள் மூலமாக தான் வந்துட்டு இப்போ இந்த சர்வீஸை வந்துட்டு வழங்கி கொண்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த லெட்டரை கொண்டு போயிட்டு டிப்போவில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள 2 பேர் வந்துட்டு அதை சைன் பண்ணி ப்ரூவ் பண்ணி தருவிடும் சார் தானே. அது பிறகு உங்களுக்கான டீசலை வந்துட்டு டிப்போவில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 லிட்டர் நாங்கள் இப்போ நார்மலாக ஒரு 500 ரூபாண்டுவே இப்போ மீன் 500 அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 60,000 அதில் ஒரு ப்ராஃபிட்டாக வரும். ப்ராஃபிட்டுன்னு சொன்னால் வெளியில் எடுக்க போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக 1,500 குறைய இப்போ உள்ள சுச்சுவேஷன் எடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை பாவிப்புங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு லாபம் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் சார் தானே. அண்ட் உங்கள் லாபம்ன்றதை விட இந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் கட்டாயம் உங்களுக்கான டீசலை ஏதோ ஒரு வழியில் அரேஞ்ச் பண்ணி தருவினுவேன் சொன்னால் இப்போ ஸ்ரீலங்கா இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டு வெளிநாட்டுக்காரர்கிட்ட வரவுன்றது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதனாடி உங்களையும் வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும், மேலே அவர் வழியில் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி இந்த போக்குவரத்து பிரிவும் இந்த கச்சேரியும் வந்துட்டு பார்த்திங்க சொன்னால் 2 பேருமே வந்துட்டு இந்த ஒரு சேவையை வழங்கினோம். அப்போ நீங்கள் வாராக்கள் வந்துட்டு எப்படியாவது அங்கேருந்து கொழும்புலேருந்து ஜஃப்னா வாரதுக்குரிய ஒரு வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து உங்களுக்கு போகிறதுக்கான பயம் கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் சொல்லலாம்னு சொன்னால் நீங்கள் இப்படியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை செஞ்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ரிக்யூஸ்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் இதிலே வந்துட்டு உங்களுக்கான ஒரு அப்ரூவல் ஒன்று கிடைச்சிடும். நீங்கள் அதை கொண்டு போய்ட்டு உங்களுக்கு தேவையான டீசலை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு பிறகு கொஞ்சம் பயப்படாமல் போகக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விடயத்தை வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம் அப்படின்றக்காண்டி தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணால் உண்மையிலேயே நிறைய பேருக்கு வந்துட்டு பிரயோசனப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாது ஏன்னு சொன்னால் வேற கேம் 1.5 லட்சம் கொடுத்து வந்து போய் கேம் திரும்ப 1.5 லட்சம் கொடுத்து போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஈவன் 1.5 லட்சம் கொடுத்தாலுமே போக முடியாத ஒரு நிலைமை இருக்குது ஏன்னு சொன்னால் டீசல் இல்லாத பிரச்சனையால். ஸோ அதனாடி இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு நேரம் வந்தாலும் உங்களால் ஆறுதலாக பயணிக்க முடியுமன்றதை நான் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த சுச்சுவேஷனில் பயன்படும். ஸோ அதனாடி வந்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இது வந்துட்டு எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சார் தானே. இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.